அண்மை செய்தி, ஆகஸ்ட் 6ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையினில் பார்க்கிறோம். ஆகஸ்ட் 6ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடைய பதவிக்காலம் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தல் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி ஆகஸ்ட் 6ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் தேர்தல் 18ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்போது துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடைய பதவிக்காலம் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடைய பதவிக்காலம் ஆகஸ்ட் 10ல் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான அந்த தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 10ஆம் தேதியுடன் தற்போதைய குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடைய பதவிக்காலம் என்பது முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் தொடர்பான தேதிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 5ஆம் தேதி வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜூலை 5ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. 19ஆம் தேதி வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளாகும். ஆகஸ்ட் 6ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதற்காக ஜூலை 5 முதல் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய ஜூலை 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு நடைபெற்றால் ஆகஸ்ட் 6ஆம் தேதியே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே குடியரசு தலைவருக்கான தேர்தல் என்பது தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரௌபதி முர்மு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல எதிர்க்கட்சிகள் தரப்பில் யஷ்வந்த் சின்ஹா வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான தேர்தல் 18ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தற்போது குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஜூலை 5ஆம் தேதி அதற்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் ஜூலை 19ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்றும் தேர்தல் நடைபெற்றால் அன்றைய தினமே முடிவு அறிவிக்கப்படும் என்றும்
இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.